ஓகே, வணக்கம் மாணவர்களே. இப்ப சிலபஸ்ல நமக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து விகிதம் மற்றும் விகிதசமம். ஓகேங்களா, இதுல இருந்து வழக்கமா டிஎன்பிஎஸ்சி வந்து 2ல இருந்து 3 வினாக்கள் வரை உங்களுக்கு வந்து வழக்கமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ஸ்கூல் புக்ல பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய பேசிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா, பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஸ்கூல் புக் சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா என்னன்னே தெரியாம பாக்குறதுக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு பாக்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. சரி, ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து விகிதம் மற்றும் விகிதசமம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதுல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், விகிதம்னா என்ன சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஓகேங்களா, இப்ப விகிதம் மற்றும் விகிதசமம் இதுதான் நமக்கு டாபிக். ரேசியோ அண்ட் பர்பஸ் சொல்லக்கூடியது. இதுல விகிதம்னா ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, நல்லா பாருங்க, ஒரு அளவினை மற்றொரு அளவின் மடங்காக வெளிப்படுத்தி ஒப்பிடுவதே விகிதம் என்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப 4 கிலோ ஆப்பிளுக்கும் 8 கிலோ ஆப்பிளுக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஒரு அலகு அத இன்னொரு அலகோட. ஓகேங்களா, 8 கிலோக்கும் என்ன செய்யறோம், ரெண்டுக்கும் ஒப்பிடுறோம். அப்படி ஒப்பிட்டு வெளியிடக்கூடியதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா விகிதம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி மேக்ஸ் படிக்கிறது நான் எப்படி அப்படிங்கறத சொல்லிடுறேன். பாத்துக்கோங்க, மேக்ஸை பொறுத்தவரை நீங்க பேசிக்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய சம் சால்வ் பண்ணி பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் சம் சால்வ் பண்ணி பார்க்கணும், ஸ்கூல் புக் சம் சால்வ் பார்க்கணும், ப்ளஸ் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டுமே நிறைய சம்ஸை சால்வ் பண்ணதான் உங்களுக்கு நாலேஜ் வந்து கிடைக்கும். நீங்க ஹிஸ்ட்ரி எல்லாம் ஒரு நாள் மனப்பாடம் பண்ணிடலாம், பாலிட்டி ஒரு நாள் மனப்பாடம் பண்ணி நீங்க படிச்சிடலாம். ஆனா மேக்ஸ் மட்டும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சம்ஸை போட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஸ்பீட் கிடைக்கும், அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கெயின் ஆகும். சரி, ஓகே ஓகே. இப்ப அடுத்து விகிதம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரே அலகுடைய 2 அளவுகளின் ஒப்பீடு தான் சார் விகிதம். அதாவது என்ன சார் ஒரே அலகு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல அலகு அப்படின்னா என்ன, அளவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப அலகு அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா, நீளத்தின் அலகு மீட்டர். ஓகேங்களா, காலத்தின் அலகு வினாடி, இதெல்லாம் வந்து நம்ம அலகு அப்படின்னு சொல்லுவோம் சார். ஓகேங்களா, இதே அளவு அப்படின்னா இதை மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 2 லிட்டர், 4 மீட்டர், இந்த 4 இருக்கு பாத்தீங்களா, இத அளவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த மீட்டர் இருக்கு பாத்தீங்களா, இத அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க விகிதம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரே அழகுடைய 2 அளவுகளின் ஒப்பீடு தான் நம்ம என்ன சார் சொல்றோம் அப்படின்னா விகிதம் அப்படின்னு சொல்றோம். ஒரே அழகுடைய 2 அளவுகளின் ஒப்பீடு தான் விகிதம். இப்ப இந்த விகிதத்தை எப்படி சார் எழுதுவோம் அப்படின்னா, a:b எழுதுவோம். இதை எப்படி படிப்போம், a:b அப்படின்னு படிப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, இப்ப விகிதத்தை வந்து நம்ம பின்னமா எழுதலாமா சார் கேட்டா கண்டிப்பா எழுதலாம். இப்ப பின்னம்னா ஃபர்ஸ்ட் என்ன, அது தெரியாதவங்களுக்கு சொல்றேன், பின்னம்னா எதுவும் கிடையாது. இந்த ஃபார்மேட் எழுதணும் இல்லையா, a/b, இதைதான் பின்னம் அப்படின்னு சொல்றோம். கீழே இருக்கக்கூடியது பகுதின்னு சொல்லுவோம், மேலே இருக்கக்கூடியதை தொகுதின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்ப பின்னத்தை வந்து சாரி, இப்ப நம்ம வந்து விகிதத்தை வந்து பின்னமா எழுதலாமான்னா எழுதலாம். உதாரணத்துக்கு இப்ப இந்த 10:12 வந்து நம்ம பின்னமா எழுதணும் அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய 10 வந்து தொகுதியில போடணும், 2வது இருக்கக்கூடிய 12 வந்து பகுதியில போடணும். அப்படி போட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பின்னம் சொல்றோம். ஓகேங்களா, இப்ப இதை அடிச்ச முடிஞ்சு அடிச்சு பார்த்துடணும். இப்ப 5 அடிக்கலாம், 2 அடிச்சனா 2×10 = 12. ஓகேங்களா, 5×6, அதாவது இந்த இடத்துல எளிய வடிவத்தில் எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அதாவது நம்ம வந்து விகிதத்தை பின்னமா எழுதிட்டு அதை கேன்சல் பண்ண முடிஞ்சனா கண்டிப்பா கேன்சல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்ப விகிதம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, விகிதம்னா ஒரே அளவுடைய 2 அளவீடுகளின் ஒப்பீடு தான் நம்ம வந்து விகிதம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்ப அடுத்தடுத்து பார்க்கக்கூடியதுல ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸோ கவனமா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்க போறது. ஓகேங்களா, இப்ப விகிதங்களுக்கு வந்து அழகு இருக்காசான்னு கேட்டா அழகு இல்லை, இது ஒரு எண் மதிப்பு. இது என்ன சார் அழகு இல்லை அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஒரு 2 மீட்டருக்கும் 4 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன செய்வீங்க, 2 மீட்டர் / 4 மீட்டர்னு போடுவீங்க. இப்ப நம்மளால கேன்சல் பண்ண முடிஞ்சாலும் கேன்சல் பண்ணிடலாம். முதல்ல மீட்டருக்கும் மீட்டருக்கும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, அடுத்து 1, 2, 2, 2, 4. அப்ப இதுக்கு என்ன சார் ஆன்சர், 1/2. அப்ப இங்க ஏதாவது அழகு வந்திருக்கா, மீட்டர் வரல, ஏன்னா மேல உள்ள மீட்டருக்கும் கீழே உள்ள மீட்டருக்கும் கேன்சல் ஆயிருச்சு. சோ விகிதங்களுக்கு அழகு கிடையாது, விகிதம் அப்படிங்கிறது ஒரு எண் மதிப்பு அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, விகிதம் என்பது ஒரு எண் மதிப்பு. இப்ப அடுத்து இந்த கேள்வி பாருங்க, 8 கிலோமீட்டருக்கும் 4 கிலோமீட்டருக்கும் உள்ள விகிதம். ஓகேங்களா, இப்ப இங்க இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏன் வந்து விகிதங்களுக்கு வந்து அழகு இல்லை அப்படிங்கிறது, 8 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர். நம்ம என்ன செய்வோம், 8 கிலோமீட்டர் எழுதுவோம், இங்க 4 கிலோமீட்டர்னு எழுதுவோம், கிலோமீட்டர் கிலோமீட்டர் கேன்சல் ஆயிரும். ஸோ 2:1, எந்த ஒரு அழகுமே இங்க வந்திருக்காது. சரி ஓகே, இப்ப அடுத்து விகிதங்களில் 2 அளவுகளும் ஒரே அழகுடையதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் ஒரே அழகுடையதாக அப்படின்னா, இப்ப இந்த சம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இப்ப 4 கிலோமீட்டருக்கும்
400 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க எடுத்தோன்னு 4/400 போட்டு கண்டுபிடிக்க கூடாது, ஓகேங்களா? ஏன்னா இந்த அளவும் இந்த அளவும் ஒரே அளவா இருக்கணும், ஓகேங்களா? இது கிலோமீட்டர்ல இருக்குன்னா இதுவும் கிலோமீட்டர்ல இருக்கணும். இது வந்து இப்ப 400 மீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் கிலோமீட்டரா இருக்கணும், ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு சில அளவுகளை நான் சொல்றதுனால நோட் பண்ணிக்கோங்க. 1 நிமிடம் இஸ் ஈக்குவல் டு 60 வினாடி, இது எல்லாருக்கும் தெரியும். 1 மணி இஸ் ஈக்குவல் டு 60 நிமிடம். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இந்த 4 அளவுகளும் நம்ம தேர்வுகளில் வந்து அடிக்கடி பயன்படுத்துவோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் ஒன்று, தெரியாதவங்க மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. 1 நிமிடம் இஸ் ஈக்குவல் டு 60 வினாடி, 1 மணி இஸ் ஈக்குவல் டு 60 நிமிடம், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இதை இப்போ வந்து இது 4 கிலோமீட்டர் இருக்கு, 400 மீட்டர் இருக்கு. எப்பவுமே வந்து நம்ம வந்து பெருக்க முடிஞ்சனா ஈஸியாக பெருக்கலாம். இப்போ வந்து இப்போ 1 கிலோமீட்டர் வந்து மீட்டரை மாற்றணும் அப்படின்னா 1000-ஆல் பெருக்கணும், ஓகேங்களா? இப்போ 4 கிலோமீட்டர் வந்து மீட்டரை மாற்றணும் அப்படின்னா 4 × 1000 4000, ஓகேங்களா? அப்போ 4 கிலோமீட்டர் மீட்டரை மாற்றணும்னா எவ்வளோ வருது? 4000 மீட்டர். அப்போ 4000 மீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் எவ்வளோ வரப்போகுது? 2 0 2 0 கேன்சல். அப்போ ஓகேங்களா, பைத்தனாங் 40, ஒரு நாங்க 10:1, ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எக்ஸாம்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஒரு ஏன்னா இப்ப அங்க கொடுத்துருக்கக்கூடிய அளவு அழகுங்கிறது ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு அழகு, இது ஒரு அழகா இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. இது மாதிரி சம் ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. இப்ப 1 நிமிடத்திற்கும் 60 வினாடிக்கும் உள்ள விகிதம் என்ன, 2 மணி 30 நிமிடத்திற்கும் 40 நிமிடத்திற்கும் உள்ள விகிதம் என்ன, இப்படி கொடுக்கும்போது நீங்க அழகுகளை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே மாதிரி மாற்ற வேண்டியிருக்கும், ஓகேங்களா? அது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அதுக்கப்புறம் உள்ளதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, விகிதத்தில் உள்ள ஒவ்வொரு எண்ணும் ஒரு உறுப்புன்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஒவ்வொரு எண்ணும் அப்படின்னா இப்போ 2:4 அப்படின்னா இதுவும் ஒரு உறுப்பு, இதுவும் ஒரு உறுப்பு. விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை வந்து மாற்றி எழுத முடியாது. நம்ம 2:4 எழுதணும் அப்படின்னா அது 2:4 தான் எழுதணுமே தவிர 4:2 எழுதக்கூடாது. இந்த 2:4 எழுத சொன்னால் நம்ம 4:2 எழுதணும்னா இது வந்து தவறு, ஓகேங்களா? அதனால வந்து அப்படியே தான் எழுதணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா மாற்றி எழுத முடியாது. இது உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, தொகுதி மற்றும் பகுதியை வந்து ஒரே எண்ணால் பெருக்கவோ அல்லது வகுக்கவோ செய்தால் சமான வீதங்களை பெறலாம். இது வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளை இது ஒன்று. சமான வீதம்னா கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா, இப்போ 1:2 இதை பின்னமாக இருந்தால் என்ன செய்வீங்க, 1/2 எழுதுவீங்க, ஓகேங்களா? இதை பகுதியிலையும் தொகுதியிலையும் ஒரே எண்ணால் பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பின்னத்தை தான் நம்ம சமான விகிதம் அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு இது மேலே 2 ஆல் பெருக்கிறோம், கீழே 2 ஆல் பெருக்கிறோம். பெருக்கணும் என்ன கிடைக்குது, 2/4 கிடைக்குது. அப்ப இந்த 1:2 சமான விகிதம் என்ன சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா 2:4 ஆகும், ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி நீங்க வந்து சிலது கூட போட்டு பாருங்க. இப்போ 3/6 சமான விகிதம் வந்து என்னவா இருக்கலாம், இப்போ மேலே 2 ஆல் பெருக்கிறீங்க, கீழே 2 ஆல் பெருக்கிறீங்க, அப்படின்னா 6/12 என்பது 3/2 சமான விகிதம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த பின்னத்தை அந்த விகிதத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சமான விகிதம் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா? சரி, ஓகே, ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட விகிதங்களை பின்ன வடிவில் எழுதி ஒரே பகுதியுடைய சமான பின்னங்களாக மாற்றிய பிறகு தொகுதியை ஒப்பிட்டு எது பெரியது என கூற இயலும். உங்களுக்கு வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இப்போ 1/4, 1/3 இதில் எது பெரியது அப்படின்னு கேட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு 1:4, 1:3 இந்த 2 விகிதத்தில் எது பெரியதுன்னு கேட்டாங்கன்னா முதல்ல என்ன செய்யறீங்கன்னா முதல்ல பின்னமாக எழுதுங்க, ஓகேங்களா? பின்னமாக எழுதிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், ஓகேங்களா? இந்த மாதிரி பகுதி வேற வேற இடத்துல நம்ம என்ன செய்வோம், எல்சியம் கண்டுபிடிப்போம். இப்போ 3:4 எல்சியம் கண்டுபிடிச்சா என்ன சார் வரப்போகுது, 12 வரப்போகுது, ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே 12 வரணும்னா என்ன செய்யணும், 3 ஆல் பெருக்கணும். இங்கே 12 வரணும்னா என்ன செய்யணும், 4 ஆல் பெருக்கணும். சமான விகிதம்னா என்ன சார் அப்படின்னா கீழே என்ன நம்பரால பெருக்கிருக்கோமோ அதே நம்பரால தான் மேலே பெருக்கணும். இங்கே 3 ஆல் பெருக்கிருக்கோம், அப்போ இங்கேயும் 3 ஆல் தான் பெருக்கணும். இங்கே 4 ஆல் பெருக்கிருக்கோம், இங்கேயும் 4 ஆல் தான் பெருக்கணும். அப்போ பெருக்கணும் என்ன ஆகுது, 3/12 சீக்வல் டு 4/12. இப்போ இதில் எது சார் பெருசு, 4/12 தான் பெருசு. 4/12 வேல்யூ என்னது, 1:3. இப்போ 1:4 பெருசா 1:3 பெருசான்னு கேட்டால் 1:3 தான் பெருசு. நம்ம உடனே 4 தான் பெருசுன்ட்டு 4 போட்டுறக்கூடாது, ஓகேங்களா? இது மாதிரி ப்ராப்பராக எழுதி எல்சியம் கண்டுபிடிச்சு பகுதியை ஒரே மாதிரி பார்த்துட்டு தொகுதியை பாருங்கள், எது வந்து பெரிய எண்ணாக இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு பெரிய எண்ணாக இருக்கும், ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து எது பெரியது அப்படிங்கும்போது கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா,
விகிதம் இந்த இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. விகித ஏஎஸ்டிபியில் ஏ பிளஸ் பி பங்குகள் உள்ளது என கூற முடியும், ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு அவ்வளவு தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து விகித சமம், இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இரண்டு விகிதங்கள் சமமாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, இப்போ அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஏஇஸ்டி பியும் ஓகேங்களா இஸ் ஈக்குவல் டு சி இஸ் டி, இந்த ரெண்டு விகிதமும் சமமாக இருந்துச்சுன்னா அதை வந்து விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விகித சமத்தை குறிக்கிறதுக்கு வந்து ஒரு குறியீடு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி குறியீடு. சில வினாக்கள்ல உங்களுக்கு கொஸ்டின்லயே நேரடியா சொல்லிடுவாங்க இந்த ரெண்டு விகிதங்களும் விகித சமமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில கொஸ்டின்ல உங்களுக்கு விகித சமம்னு அவங்க சொல்லாம இந்த குறியீடை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதோட மீனிங் என்ன சார் அப்படின்னா விகித சமம் அப்படிங்கிறது மீனிங், ஓகேங்களா? சில வினாக்கள்ல நேரடியா கொடுத்துருப்பாங்க, சில வினாக்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்படி இருந்துச்சுனாவே அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துக்கு, நம்ம வந்து எத்தனை இம்பார்ட்டன்ட் வேணாலும் கொடுக்கலாம், ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து நிச்சயமா இருக்கு சார், ஓகேங்களா? என்ன அப்படின்னா விகித சமன் விதி, அதாவது இப்ப ரெண்டு விகிதங்கள் வந்து சமமா இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும்போது கோடி உறுப்புகளோட பெருக்கற் பலனானது நடு உறுப்புகளோட பெருக்கற் பலனுக்கு சமம். அது என்ன சார் கோடி உறுப்புகள் அப்படின்னா, இப்ப ஏஎஸ்டிபி சிஎஸ்டிடி இருக்கு இல்லையா, கோடி உறுப்புகள்னா கடைசியா இருக்கக்கூடியது. அப்ப இது ரெண்டோட பெருக்கற் பலன் இது ரெண்டோட பெருக்கற் பலனுக்கு சமம். அப்ப கோடி உறுப்புகளின் பெருக்கற் பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கற் பலனுக்கு சமம். அப்ப ஏ இன்டு டி இஸ் ஈக்குவல் டு பி இன்டு சின்னு எழுதுவோம், புரியுதுங்களா? இந்த இதுதான் வந்து விகித சமன் விதி, ஓகேங்களா? இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது, இதை பேஸ் பண்ணி நிறைய கணக்கு இருக்கும், ஓகேங்களா? நியூ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 75% ஆஃப் சம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனாவே உங்களுக்கு போதும். அதாவது ரெண்டு விகிதங்கள் வந்து விகித சமமாக இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் என்ன செய்யணும், கோடி உறுப்புகளோட பெருக்கிற பலனையும் ஈக்குவல் டு பண்ணி நடு உறுப்புகளின் பெருக்கிற பலனையும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்க, 3:5 இது விகித சமம், ஓகேங்களா? இதோட மதிப்பு தெரியலை. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதுக்கு நம்ம ஒரு கான்செப்ட் தெரியும், கோடி உறுப்புகளின் பெருக்கற் பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கற் பலனுக்கு சமம், ஓகேங்களா? இப்போ கோடி உறுப்புகள் என்னது, 3:20 இஸ் ஈக்குவல் டு 5:xன்னு சொல்லுவோம். ஓர் எக்ஸ் ஓரஞ்சு 5, 4:20, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார்னா 12. இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போ விகித சமன் விதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? இதை நல்லா தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஓரலகு முறை, ஒரு அலகின் மதிப்பை கணக்கிட்டு அதிலிருந்து தேவையான அலகுகளின் மதிப்பை கண்டறியும் முறையே ஓரலகு முறை எனப்படும். அதாவது ஒரு அலகோட மதிப்பை நம்ம கணக்கிடுறோம், அதிலிருந்து தேவையான அலகுகளின் மதிப்பை கண்டறியும் முறைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஓரலகு முறை. இது வந்து என்ன சார் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த கொஸ்டினை வச்சு சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சிருக்குன்னா 40 நிமிடங்களும் 30 அலகு மின்சாரத்தை பயன்படுத்திருக்கு. எவ்வளவு, 40 நிமிடத்தில் இந்த பக்கம் நிமிடம் போட்டுக்கோங்க, இந்த பக்கம் அலகு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? 3 அலகுகள் பயன்படுத்திருக்கு. எப்போ 40 நிமிடத்தில், அடுத்து 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இங்கே நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க, இங்கே மணியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், மணியை நிமிடமாக மாற்றணும். 2 மணியை நிமிடமாக மாற்றினா 2:60 = 120. அப்போ 120, ஓகேங்களா? 120. இப்போ 120 நிமிடத்தில் எவ்வளோ பயன்படுத்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஓகேங்களா? அப்போ ஒரு அலகு தெரியுது, இன்னொரு அலகு தெரியலை. அப்போ தெரிஞ்ச அலகுகளை வச்சுக்கிட்டு தெரியாத ஒரு அலகு கண்டுபிடிக்கிறது இப்போ தான் ஓரலகு முறை அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? சரி, இதுக்கு என்ன சார் பண்ணலாம்னா குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். அப்போ 14x = 40x = 120:3 சொல்லுவோமா? இப்போ ஒரு 40 40, 3 40 120, அப்போ x = 9. அப்போ இதுக்கான வேலை என்ன சார் அப்படின்னா 9 அலகுகள். அப்போ இங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு ஒரு அலகு தெரியுது, தெரிஞ்ச அலகை வச்சுட்டு தெரியாத அலகு கண்டுபிடிக்கிறதுனால இதை ஓரலகு முறை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரேசியன் ப்ரொபோர்ஷனை பொறுத்தவரை நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயம் என்னென்ன அப்படின்னா, சமான விகிதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சார். அடுத்து விகித சமன் விதி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓரலகு அந்த விகித சமன் விதி ரொம்ப முக்கியம், விகித சமம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓரலகு அந்த ஒன்று சாரி ஓரலகு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகே? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 சம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கேட்டதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, இப்போ இரு எண்களின் விகிதம் 5:7 எனில் அவ்வெண்களின் கூடுதல் 108 எனில் அவ்விரு எண்களின் பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு எண்ணோட விகிதம் வந்து 5:7 கொடுத்துருக்காங்க, அதோட கூடுதல் என்னன்னா 108 கொடுத்துட்டாங்க. அவ்விரு எண்களோட பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சமம் தான். அதாவது இப்போ ரெண்டு எண்களோட விகிதம் என்ன இருக்கு, 5 + 7, இந்த இது ரெண்டே கூட்டினா எவ்வளோ வருது, 12 பங்கு. இந்த 12 பங்கோட வேல்யூ 108 சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா? 12 பங்கோட வேல்யூ வந்து 108 சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பங்கோட வேல்யூ என்ன சார் வரப்போகுது, அப்போ ஒரு பங்கோட வேல்யூ வந்து 108/12 அடிச்சோம் அப்படின்னா 9 வரப்போகுது. அப்போ ஒரு பங்கோட வேல்யூ என்னது, 9 வரப்போகுது. அப்போ 5 பங்கோட வேல்யூ என்ன வரப்போகுது, 50 45 வரப்போகுது.
ஏழு பங்குடன் ஏழு என்ன வரும்போது, ஏழு ஒன்பது 63 வரப்போகுது. அப்ப இதுல எது சார் பெரிய நம்பரா இருக்கு, 63 தான் பெருசு. சோ இந்த கேள்விக்கு என்ன சார் விடு, 63, இவ்வளவுதான். ஓகேங்களா, சரி ஓகே. இப்ப அடுத்து நான் சொன்ன இல்லையா அந்த விகித சமன் விதி, அதை பயன்படுத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. பின்வருவற்றில் எக்ஸின் மதிப்பு காண்க. இங்க இது என்னவா சார் இருக்கு, விகித சமனா இருக்கு. விகித சமனா இருந்தாவே நான் சொல்லிட்டு என்ன கான்செப்ட், கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கற்பலனுக்கு சமம். இங்க கோடி உறுப்புகள் என்னானது 2 × 32, நடு உறுப்புகள் என்னானது எக்ஸ் இன்டு எக்ஸ். அப்ப 2 × 32 64 சொல்லுவோம், எக்ஸ் இன்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64னா எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு 8 வரும். ஸோ இதுதான் சார் ஆன்சர், புரியுதுங்களா? ஓகே, இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. 92/115 சிறிய வடிவம், சிறிய வடிவம்னா இது எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணணும். இதை வந்து நம்ம டைரக்டா கேன்சல் பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்ப 92 எப்படி எழுதலாம், 2 × 46 எழுதலாம். 115 எப்படி எழுதலாம், 5 × 23 எழுதலாம். அடிச்சிங்கன்னா இப்போ ஈஸியாக அடிச்சிடலாம். 1 × 23 = 23, 2 × 23 = 46. அப்போ 4/5. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர். அடுத்து விடுபட்ட எண்ணெய் காண்க. இப்போ இதுவே என்ன இருக்கு, இப்படி போட்டாலும் உங்களுக்கு விகித சமம் தான். ஓகேங்களா, இப்போ இது விகித சமன்ல இருக்கு, இதோட வேல்யூ தெரியாது. அப்போனா நம்ம கான்செப்ட் என்னது, கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கற்பலனுக்கு சமம். அப்போ x × 63 = 35 × 45. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார் வரப்போகுது, 35 × 45/63. 5 × 49 = 45, 7 × 63 = 35, 1/7 x = 25. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னா 25. அடுத்து 0.75 x. ஓகேங்களா, இது விகிதசம், இது வந்து விகிதசம் கொடுத்துருக்காங்க. 5:8 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. அதே கான்செப்ட் தான், கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கற்பலனுக்கு சமம். அப்ப 0.75 × 8 = x × 5. ஓகேங்களா, இதை அடிக்க முடியுமா சார்னா கண்டிப்பா நம்ம அடிக்கலாம். 5 அடிச்சிங்கன்னா 1/5 0. என்ன வரப்போகுது, 13. இப்போ 13 × 8 பெருக்கினா உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது, 13 × 8 சாரி இங்கே 15 வரப்போகுது, 5×8 = 120. ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சா அப்படின்னா 1.20. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன சார், 1.20. அப்போ விகிதம் மற்றும் விகிதசம் பொறுத்தவரை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், விகித சமன் விதி ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் விகித சமன் விதி. கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கற்பலனுக்கு சமம். இது வந்து எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு மிச்சதெல்லாம் நம்ம சொன்ன அந்த பேசிக்ஸு, அந்த அலகுகளை மாத்துறது, ஓகேங்களா, அந்த கேள்வி எதுக்கு எதுக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நியூ ஸ்கூல் புக்கில் வந்து நிறைய சம்ஸ் இருக்கு, ஓகேங்களா, ப்ராக்டிஸ் சம்ஸ் வந்து நம்ம பேட்ச்சில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, இவ்வளோதான் சார் ரேஷியோ அண்ட் ப்ரொபஷனை பொறுத்தவரை பேசிக்ஸ், ப்ளஸ் வந்து ஒரு சில ஸ்கூல் புக்ஸ் சம்ஸ், ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.